அருள்வார், எல்லாவித அற்புதம் செய்வார். எங்க இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தன்னானா, தந்தான தந்தன தன்னானா, தந்தான தந்தன தன்னானா, தந்தான தந்தன தன்னானா. நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார். நொந்து போன உள்ளத்தை தேய்ச்சிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேய்ச்சிடுவார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எங்க இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தன்னானா, துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார். சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார், இயேசு சமாதானம் சந்தோஷம் எனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். சேர்ந்து சொல்லுவோமா, இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தன்னானா, தந்தான தந்தன தன்னானா, தந்தான தந்தன தன்னானா, தந்தான தந்தன தன்னானா. எல்லாரும் எழுந்து கரங்களை தட்டி உற்சாகத்தோடு, என் கண்ணீரை துடைக்கிறவர், என் கவலையை மாற்றுகிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்குள்ளே இருக்கிறார், என்னிலே வாசம் பண்ணுகிறார், என் குடும்பத்துக்குள்ளே இருக்கிறார். அவர்தான் என்னுடைய நாயகர், அவர்தான் என்னை வழி நடத்துபவர், அவரே என் ஆண்டவராக இயேசு. அல்லேலூயா. கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார். கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், இயேசு கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். ஆமென். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். தந்தான தந்தன தன்னானா, தந்தன தன்னானா, தந்தன தன்னானா. எல்லாரும் சேர்ந்து தந்தான தந்தன தன்னானா. அன்பான நேயர்களே, நமது அன்பு போதகர் ரெவரண்ட் டாக்டர் ஏ ஜோஷ்வா அவர்கள் நமது விடுதலையின் திருச்சபையில் வழங்கின தேவ செய்தியின் ஒரு பகுதியை இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்திற்காக தொகுத்து வழங்குகிறோம். கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உமது ஆலயமாகிய சம்பூரணத்தினால் அவர்கள் திருப்தி அடைவார்கள். எப்படியெல்லாம் திருப்தி அடைவார்கள்? உன் சரீர சுகத்தை சம்பூரணமாக திருப்தி ஆக்கிறார், உன்னுடைய பொருளாதாரத்தை திருப்தி ஆக்கிறார். அது மட்டுமல்ல, அன்றாட வாழ்க்கையில் செயல்படுவதற்கு ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக டிப்ரெஸ் ஆகாமல் போகிறதுக்கு அவர் ஞானத்தை உனக்கு கொடுத்து, சம்பூர்ணமான ஞானத்தை கொடுத்து உன்னை திருப்தி ஆக்கிக்கிறார். கடைசியாக அவருடைய ஆவிக்குரிய சம்பூரணம் நம்மை நிரப்பிக்கிறது. 1 Corinthians 1:5 பாருங்கள், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாக்கப்பட்டிருக்கிறபடினா. இது ஒரு ஆவிக்குரிய ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய அறிவு
நம்மை சம்பூர்ணமாக்கிறது. தீத்து இன்னும் அதை அதிகமாக சொல்கிறார், அவர் நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். எவ்வளோ அருமையான ஒரு ஆசீர்வாதம் பாருங்க, அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தருளினார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இதுதான் ஒரு ஆவிக்குரிய சம்பூர்ணமான ஒரு ஆசீர்வாதம். அது இல்லாமல் ஒரு நிறைவு இல்லை. உன் சரீரத்தை ஆண்டவர் சம்பூர்ணமாக திருப்தி அடைய செய்யலாம், நோய் வாயு இல்லாமல் பலவீனம் இல்லாமல் மாற்றலாம், உன் பொருளாதாரத்தை சம்பூர்ணமாக ஆசீர்வதித்து திருப்தி அடைய செய்யலாம், உனக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நீ ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதனாக திகழ்வதற்கு ஆண்டவர் உதவி செய்யலாம். ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த ஆவிக்குரிய சம்பூரணம் இந்த ஆலயத்திலிருந்து உனக்கு கத்தர் கொடுக்கிறார். இயேசுவே நம்முடைய ஆவியினால் நிரப்புன்னு சொல்லும்போது இந்த வார்த்தையை நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். தீத்து 3:7 அருமையாக சொல்லியிருக்கேன், அவர் நமது இரட்சகராய் இயேசு கிறிஸ்து மூலமாய், இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் நிரப்புறார். என் பாத்திரம் நிரம்பி அதுதான் அனுபவம். மை கப் ஓவர் ஃப்ளோஸ். போதும் 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 சொல்கிற அளவுக்கு ஆவிக்குரிய அந்த அருள்மலை நம்ம மேலே என்ன செய்யணும், ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கணும். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இந்த ஆவியின் அருள்மலையை ஆண்டவருடைய கரத்தில் நம்ம கேட்போமா, இயேசுவே என்னை நிரப்பும், ஆண்டவரே என்னை நிரப்பும். வெறுமனே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை மட்டும் கேட்டு கேட்டு போகிறதுக்காக நம்ம வரல. கர்த்தருடைய வீட்டுக்கு நம்ம வர்றது உலக பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை அதை தாரன் அதை தாரன்னு கேட்டுட்டு போகிறதுக்கு வரல. அதோடு கூட அந்த உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நாம் வந்திருக்கிறோம். அதே தான் அவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ணமாக்கப்பட்டு இருக்கிறபடினால். கர்த்தருடைய வார்த்தையில் சம்பூர்ணமாக இருக்கணும். நிறைய பேருக்கு வேத அறிவு ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன் அந்த வேதத்தை நம்ம வாசிப்பதில்லை, அதுக்கு நீ நேரத்தை ஒதுக்குவதில்லை, அதை தியானிப்பது இல்லை. அப்போ சம்பூர்ணமான வேத அறிவு நமக்கு வேணும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அதற்கு முயற்சி எடுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்க சம்பூர்ணமாய் அவருடைய ஆவியை நம்மள பொழிந்தருள்வா. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு, சம்பூர்ணமாய் நான் பொழிந்தருள்வேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய கரத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே என்னை நிரப்பும், உங்களுடைய சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்னை நிரப்பட்டும் என்று நாம் கேட்கும்போது அவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதோடு கூட அந்த வசனத்தில் கடைசி பகுதியை சொல்லி நான் ஜெபிக்க போகிறோம். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உமது ஆலயமாகிய சம்பூரணத்தினால் திருப்தியாக கிடவர்கள், அது மட்டுமல்ல அடுத்தது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். பேரின்ப நதி, பேரின்ப நதி, நதி என்று சொல்லுகிறோம். அடுத்தது இதில் என்ன சொல்லியிருக்குது, பேரின்ப நதி, த ரிவர் ஆஃப் பிளஷர், த ரிவர் ஆஃப் டிலைட்ஸ், பேரின்ப நதி. உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நதி உண்டென்றால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹலேலூயா. அதுதான் நான் சொல்லியிருக்கிறேன், அந்த இயேசு கிறிஸ்துவினாலே உனக்கு அருளப்படுகிற பரிசுத்த ஆவி சம்பூரணமாய் உனக்குள்ளே பொழியும் போது இந்த பேரின்ப நதி உனக்குள்ள ஓட ஆரம்பிச்சிடும். ஹலேலூயா. அதுதான் இந்த பேரின்ப நதி என்ன செய்த உங்களுக்குள்ள ஓட ஆரம்பிச்சிரு. அதனால தான் நான் சொன்னேன், இந்த தீத்து 3:7 ரொம்ப முக்கியமான ஒரு வசனம், நல்லா மனப்பாடம் பண்ணிருங்க. சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார், இந்த பேரின்ப நதி உங்களுக்குள்ள ஓடும் போது உங்க தாகத்தை தீர்க்கிறார். ஆண்டவரே சொல்லியிருக்கார், தாகம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், தாகம் உள்ளவர்களுக்கு தாகத்தை தீர்க்கிறார். நான் கொடுக்குற தண்ணீர் ஒரு நாளும் தாகம் எடுக்காதுன்னு அன்னைக்கு சமரியா ஸ்திரியை பார்த்து சொன்னார். அது உள்ளும் புறமும் சென்று அது என்ன செய்யுது, அது ஓடும். அதேதான் சங்கீதம் 46:4 அருமையா ஒரு வசனம் சொல்லியிருக்குது, ஒரு நதி உண்டு, அதன் நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். நல்லா கவனிச்சுங்க, ஒரு நதி உண்டு, அதுதான் ஆண்டவர் இங்க சொல்லியிருக்கிறாரு, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஒரு நதி உண்டு, ஒரே ஒரு நதி தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆவிக்குரிய காரியத்தில் ஒரே ஒரு நதி தான் உண்டு, வற்றாத ஜீவநதி, அது கர்த்தருடைய நதி. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரம், கர்த்தருடைய நகரம் எது,
இதான் ஆண்டவருடைய வீடு, கர்த்தருடைய தேவனுடைய நகரத்தை உன்னதமான ஒரு வாசமண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தை. அப்போ இந்த ஸ்தலம் பரிசுத்த ஸ்தலம் தானே, அங்கே நினைச்சது உன்னை சந்தோஷிப்பிக்கும். அதுதான் பேரின்பம், அதுதான் பேரின்பம். பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறீர். த ரிவர் ஆஃப் பிளஷர், த ரிவர் ஆஃப் டெலைட்ஸ். உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய ஒரு நதி இருக்கிறது, உன்னை மகிழ்ச்சியாக்கக்கூடிய ஒரு நதி இருக்கிறது, உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நதி இருக்கிறது. அதான் வற்றாத ஜீவ நதியாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஜீவ நதி, அந்த பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வரும்போது உன் தாகம் தீர்க்கப்படுகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை தான் ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு இந்த வார்த்தையை கொண்டு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் தெளிவாக நம்மோடு கூட பேசியிருக்கிறார். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். இது கர்த்தருடைய ஆலயம், அவருடைய ஆலயம். நம்மை திருப்தி ஆக்கக்கூடியது அவருடைய ஆலயத்திலே நம்மை திருப்தி ஆக்குவது எப்படி பண்ணுகிறார்? சம்பூரணமாய், the abundance, the fullness, the plenty. நம்மை திருப்தி ஆக்குகிறார். எதெல்லாம் திருப்தி ஆக்கிறார்? உன் சரீரத்திலே ஒரு திருப்தி, உன் சுகத்திலே ஒரு திருப்தி, சம்பூரணமான ஒரு திருப்தி ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நீ ஆலயத்துக்கு வருவது மட்டும் நிறுத்தாத, நிறுத்தாத. லேசா தலைவலிச்சா ஓடி வந்துரு, போகும்போது தலைவலி போயிடும். வயிற்று வலிக்கா ஓடி வந்துரு, நீ திரும்பி போகும்போது உன் வயிற்று வலி இருக்காது. நிச்சயமா நான் சொல்றேன், நீ அந்த நம்பிக்கையோட விசுவாசத்தோடு வந்து பாறான். ஒரு ட்ரூப் ஜஸ்ட் யூ டெஸ்ட், தென் யூ டெல் டு மீ. ஏதாவது ஒரு பலவீனத்தோடு கூட ஒரு சேலஞ்ச் எடுத்து, ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு நான் வர்றேன், நீர் என்னை குணமாக்க வல்லவர்ங்கிற விசுவாசத்தோட நம்பிக்கையோடு கூட நீ வந்துட்டு போ. நோ மோர் சிக்னஸ் இன் யுவர் பாடி. ஆண்டவர் உன்னை விடுதலையாக்க முடியும். அவருடைய சம்பூரணத்தினால் உன்னை திருப்தியாக்குவார், உன்னை சுகப்படுத்துவார். இரண்டாவதாக பொருளாதாரத்தை உன்னை சம்பூரணத்தினால் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். தரித்திரம் என்பது உன் எல்லைக்குள்ளே இருப்பதில்லை, தரித்திரனே நான் இங்கே இருப்பதில்லை. கடன் என்கின்ற வியாதி இருக்காது, ஒரு செழிப்பை கொடுப்பார். அதற்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு வா. ஆண்டவருக்கு கொடுக்கிறது அவருடைய பண்டசாலையில் வையி, உன் வீட்டை கத்த நிரப்ப ஆரம்பிச்சிருவார். ஹலேலூயா! உன் வீட்டை கத்த நிரப்ப ஆரம்பித்து விடுவார். மூன்றாவதாக சம்பூர்ணமான ஞானத்தை கொடுப்பார். உனக்கு என்ன ஞானம் வேணுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேள். ஆண்டவர் எனக்கு தேவையான ஞானத்தை எனக்கு தாரோம், கர்த்தர் கொடுப்பார். கடைசியா எல்லாவற்றுக்கும் மேலாக மகுடமாக உம்முடைய பரிசுத்த ஆவிய சம்பூர்ணமா என் மேல பொழியாண்டவர், உம்முடைய ஆவியின் அனுக்கிரகத்தை எனக்கு தாருன்னு கேளு. அந்த ஆவியின் மருள்மலை உன் மீது பொழிந்திருக்கும் போது அவருடைய வார்த்தையின் அறிவு உனக்குள்ளே வரும், தேவா ஞானம் உனக்குள்ளே வரும். அவருடைய ஆவியானவர் உன்னை முழுமையாக பொழிந்தனா சம்பூர்ணமான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். இந்த சம்பூர்ணமான அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கும்போதும் அடுத்த வார்த்தை சொல்லுது, உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறேன். இந்த பேரின்ப நதி, த ரிவர் ஆஃப் பிளஷர் அண்ட் ரிவர் ஆஃப் டிலைட்ஸ் வில் கம் அண்ட் டு யூ அண்ட் சாட்டிஸ்ஃபை யூ. அது உன்னை திருப்தி ஆக்கும். உன் தாகத்தை என்ன செய்யும்? அது தீர்க்கும். இட் மீட் அவுட் யுவர் தர்ஸ்ட். உன் தாகத்தை அது சந்திக்கும், உன் தாகத்தை அது மாற்றும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன் தாகத்தை தீர்க்கிறா. பேரின்ப நதி, ஒரு நதி உண்டு, ஒரே ஒரு நதி தான். நிறைய நதின்னு சொன்னால் டோன்ட் பிலீவ் தட், தெர் இஸ் எ சிங்கிள் ரிவர். த ரிவர், அந்த நதி பரிசுத்த நகரத்தில் இருக்கிறது, அவருடைய பரிசுத்த பருவத்தில் இருக்கிறது, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் சந்தோஷத்தை குடிக்கிறது. இந்த சந்தோஷமான ஜீவ நதி, இந்த பேரின்ப நதி உனக்குள்ளே வரும்போது உன்னுடைய தாகத்தை தீர்க்கிறது. அது மட்டுமல்ல, உன் தாகத்தையும் தீர்த்து உன்னை கொண்டு மற்றவருடைய தாகத்தையும் அது தீர்க்கும். ஹலிலூயா! இன்னைக்கு அந்த கிருபை எனக்கு தாரும், இந்த ஆசீர்வாதத்தை தாருன்னு நம்ம கேட்போமா? கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். அதுதான் கர்த்தருடைய வார்த்தையை சொல்கிறது. இந்த வார்த்தையை இன்றைக்கு நாம் கிளைம் பண்ண போகிறோம். உமது ஆலயத்துள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள், உமது பேரின்ப நதியினால் தாகத்தை தீர்க்கிறேன். இன்றைக்கு எனக்கு அந்த ஆசீர்வாதம் தாருன்னு கேளுங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உம்முடைய ஆலயமாக்கிய காரியத்திற்கு, உம்முடைய ஆலயத்தில் நன்மை உண்டாக நான் உண்மை தேடுவேன். உம்முடைய ஆலயத்தில் நன்மை இருக்குது,
அந்த நன்மையை தேடினான். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை என்ன வேலை எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த 2.5 மணி நேரம் இங்கே வந்துட்டு தான் நான் மற்ற காரியத்துக்கு போவேன் தீர்மானிட்டேன். அந்த நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குற சமயத்தில் எந்த அளவுக்கு கத்தருக்காக நான் ஓடி வர முடியுமோ அவருடைய வீட்டுக்கு வருவோம், அவர் நம்ம வீட்டுக்கு வருவார். அந்த கிருபையை இன்னைக்கு பெற்றுக்கொள்வீங்களா? இந்த செய்தியை தொலைக்காட்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, என் அன்பு நண்பர்களே, ஆண்டவர் உங்களை பார்த்தும் சொல்லுகிறார், அவருடைய வீட்டின் நன்மையினால் உங்களையும் திருப்தியாக்குவேன் சொல்லுகிறார், அவருடைய சம்பூரணத்தினால் உங்களையும் திருப்தியாக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். நீங்களும் அவரை தேடி வருவீர்களா? அவர் மீது உள்ள அன்பு உங்களுக்கும் காணப்படும் போது அவர் உங்களையும் ஆசீர்வதிக்கிறார். என்னென்ன வகையிலே நீங்கள் குறைவுபட்டு இருக்கிறீர்கள்? சரீர சுகத்திலே குறைவுபட்டு இருக்கிறீர்களா? பொருளாதாரத்திலே குறைவுபட்டு இருக்கிறீர்களா? அல்லது எந்த விதத்தில் நீங்கள் குறைவுற்றவர்களாக இருக்கிறீர்கள்? இன்றைக்கு அவருடைய சம்பூரணத்தினால உங்களை திருப்தி ஆக்குவதற்காக அவர் வந்திருக்கிறார். அவரை தேடி நீங்கள் வருவீர்களா? நீங்கள் வாருங்கள், உங்களை திருப்தி ஆக்குவார். அது மட்டுமல்ல, பேரின்ப நதி உங்கள் தாகத்தை தீர்க்கும். எப்படிப்பட்ட தாகத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம், என்ன தாகம் உங்களுக்கு தான் தெரியும். அது ஒரு வேலையாக இருக்கலாம், ஒரு பதவி உயர்வாக இருக்கலாம், அல்லது நல்ல ஒரு வீடு வர வேண்டும் என்று இருக்கலாம். ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு கூட தாகத்தோடு நீங்கள் இருக்கலாம். உங்கள் தாகத்தை இயேசு தீர்க்க முடியும். அந்த நதியிடத்தில் நீங்கள் வாருங்கள், உங்களையும் சந்தோஷப்படுத்துவார், உங்களையும் திருப்தியாக்குவார். உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். இந்த பிரார்த்தனையில் என்னோடு கூட நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க என் அன்பு சகோதரி சகோதரிய. இயேசப்பா, உங்களுடைய ஆலயத்தை குறித்ததானே ஒரு வாஞ்சை எனக்குள்ள அதிகரிங்கப்பா. என்ன பலவீனம், எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி, எப்படியாவது ஞாயிற்றுக்கிழமை நான் ஓடி வந்துடணும், அந்த எண்ணத்தை எனக்கு கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். பின்னான நாட்களை நீ வருத்தப்பட்டு நீ பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் உனக்கு கிருபையாக கொடுத்துருக்க இந்த நாட்களை நீ பயன்படுத்திக்கொள், பிரயோஜனப்படுத்திக்கொள், சம்பூரணமான சுகத்தை நீ பெற்றுக்கொள்வா. ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நிலையில வந்தீங்க, ஒரு பிசாசினால் அலைக்கழிக்கப்பட்டீங்க. உங்களை அறியாம இங்க முன்னால வந்து கூண்டு வந்தாங்க. ஜப வெளியில ஏசப்ப உங்களை தொட்டாரா? என்ன வித்தியாசத்தை உணர்ந்தீங்க? ஒரு வல்லமை உங்க மேல இறங்கிச்சு பாருங்க, ஈஸ்வரி பாருங்க. அவங்களுக்கும் பலவிதமான பிசாசினால் போராட்டம், மனதுல நிம்மதி இல்ல, குழப்பத்தோட கூட வந்தாங்க. ஆனா இயேசு இந்த இடத்துல தொட்டார். கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் பாருங்க. கட்டுண்டவர்களை விடுதலை ஆக்குவதற்காக இயேசு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தர் மகிமைப்படுத்துமா? தொடர்ந்து இயேசுவாக்க சாட்சியா இருக்கணும். என் பேரு வந்து ஜெசி. வந்து முருகேசன், அவர் போலீஸ்காரரு. அவருக்கு தெரியாம தெரியாம தான் எப்பவுமே வருவேன். இன்னைக்கு மனப்பூர்வமா நான் அவர்கிட்ட போன் போட்டு நான் மீட்டிங் போறேன், போயிட்டு வா அப்படின்னு அவர் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. மறுபடியும் மூத்த பையன் நாட்டிக்கு மடிச்சு ஐயாட்ட ரொம்ப ப்ரே பண்ணுவேன். நான் வந்து இன்னைக்கு நைஜீரியாவுக்கு தேவனை அனுப்பியிருக்காங்க. கோடான கோடி நன்றி. ரெண்டாவது பையன் சிவில்ல எல்லாமே அரியர் கடந்துச்சு. அப்போ ஆண்டோட்டம் ஐயா வந்திருந்தாங்க. பிரதரும் போன அருண் மகள் வந்து சொல்லியிருந்தேன். இப்போ எல்லாமே அவன் பாஸ் ஆகிட்டான். பொண்ணையும் கர்த்தர் ஆசிரிச்சிருக்காங்க மீட்டிங்கில். ஐயாட்ட தான் நான் 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து அபிஷேகம் எனக்கு கர்த்தர் கொடுத்தாங்க. ரொம்ப சீரியஸு, என்னை டாக்டர் பிழைக்காதுனாங்கன்னு நினைக்கி தேவ கிருபையில் தான் இந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு கோடான கோடி நன்றி. ஐயா மூலமாக, பிரதர் மூலமாக தான் நான் இன்றைக்கி ஆசீர்வாதமாக இருக்கேன். கர்த்தர் கோடான கோடி நன்றி. இந்த அன்பரின் ஊழியம் வந்து எனக்கு பெரிய கிருபை. எங்கள் அம்மாவுக்கோ குணமாகனது, மறுபடியும் தம்பி டாக்டர் தம்பிக்கு குழந்தை இல்லாமல் இருந்ததுக்கு ஐயாட்டையும் பிரதர்ட்டையும் சொல்லி பிரேயருக்கு கொடுத்துருந்தோம். பையனும் பிறந்தாலும் மாட்டாங்க. இன்னைக்கு தேவன் வந்து என்ன இந்த உயர்ந்த இடத்துல தேவன் வச்சதுக்கு கோடான ஹல்லேலூயா. உங்க குடும்பம் முழுவதையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கார். காரணம், இந்த ஊழியத்தின் மூலமாக அவர் ஒருவருடைய சொன்னாங்க, அவருடைய பிள்ளைகளுடைய படிப்பை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒருவேளை அவருடைய பையன் அரியர்லாம் இல்லாம பாஸ் பண்ண கிருபை செய்தா கர்த்தர் நல்லவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?